Welcome back, viewers. Welcome back to WinTrader. Entry, exit, target, stop loss, market reversal point. ஒரு சார்ட் அனாலிசிஸ் த்ரூ உங்களுக்கு நல்லா செக் பண்ண முடியும். எந்த பாயிண்ட்ல மார்க்கெட் ரிவர்ஸ் பாயிண்ட் வரும் அந்த பாயிண்ட்க்கு கரெக்டா நம்ம சாஃப்ட்வேர் எக்ஸிட் சிம்பிள், என்ட்ரி சிம்பிள் அது எல்லாமே காட்டி கொடுக்கும். இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போற சார்ட் வந்து மாருதி லைவ் பர்ஃபார்மன்ஸ். மாருதி எல்லாம் அடானி என்ட்ரி, அடானி என்டர்பிரைஸ் இருக்குது, ஏசிசி இருக்குது. அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி ஒரு மார்னிங்கில் நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அது இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல காட்டி கொடுத்துடலாம். இன்னைக்கு பார்த்துட்டா தெரியும், மாருதிக்கு அப்ராக்சிமேட் 10:30 முன்னாடி ஒரு 94 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் எடுத்துட்டு எக்ஸிட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் ஸ்டாக் நமக்கு செக் பண்ணதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் ஸ்கேனரும் இருக்குது. இந்த ஸ்கேனர் பார்த்துட்டு நல்லா வால்யூம் ஸ்டாக் உங்களுக்கு மார்னிங்கிலே கால்குலேட் பண்ணிட்டு, மார்னிங்கிலே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டு, உங்களுக்கு ட்ரேட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டு வெக்கம் எக்ஸிட் பண்ணி வைக்கலாம். அப்ப இப்ப பாத்துட்டா தெரியும், இப்ப நீங்கள் பார்க்க போறதும் நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 வெர்ஷன். இது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காட்ட போற சார்ட் வந்து பார் சார்ட், மாருதி. மாருதி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல செட் பண்ணி வச்சுட்டேன். 5 மினிட்ஸ் என்ன வேணும்னா இன்ட்ராடேக்கு செட் பண்ணணும், 5 மினிட்ஸ் தான் செட் பண்ணணும். இப்ப பாத்துட்டா தெரியும், இந்த கோர்னர்ல தான் லைப்ரரி பாக்குறேன். உங்களுக்கு ஏதாவது சார்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த கோர்னர்ல தான் லைப்ரரி பார்க்கும். இந்த டே பிரேக் லைன் மார்க்கெட் ஓபன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கிரீன் கலர் அப்பாரு வந்து பை சிக்னல், ரெட் கலர் வந்து செல் சிக்னல். இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் சிக்னல் தான். சிக்னல் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பெல் சவுண்ட்ல உங்களுக்கு பாத்துட்டா தெரியும், அலர்ட் மெசேஜ் வந்துடும். பெல் சவுண்ட்ல அலர்ட் மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சிக்னல் வரும். ஒரு சிக்னல் வரும்போது இந்த என்ட்ரி பாயிண்ட், டைமிங், டேட் எல்லாமே டீட்டெயில்ஸ் மேலே கீழே காட்டி கொடுக்கும். சிக்னல் வந்துட்டா பெல் சவுண்டும் கிடைக்கும். இப்ப லேட்டஸ்ட் சிக்னல் வந்து அப்ராக்சிமேட் 1:30 ஒரு செல் சிக்னல் கிடைச்சிருக்கு. அதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே போட்டிருக்கு. அதுக்கு ப்ராஃபிட் லோஸ் எந்த மாதிரி கிடைச்சிட்டோம் அந்த எல்லா டீட்டெயில்ஸும் மேலே போட்டிருக்கேன். அப்போ சிக்னல் எடுக்கிறது முன்னாடி அப்ராக்சிமேட் உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு தான் என்ட்ரி பண்ணணும். கன்ஃபர்மேஷன் செக் பண்ணதுக்கு 3 கன்ஃபர்மேஷன் லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேண்டில் கலரு, செகண்ட் கீழே வந்த வோலியம் பார் கலரு, அதுக்கப்புறம் ப்ரைஸும் செல்ஸும். இது மூணும் ஓகே ஆயிட்டாஸ் தான் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் ரேட்ல எடுக்க முடியும். இதுக்கு பார்த்துட்டா தெரியும், சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் கேண்டிலும் ரெட் ஆகி கீழே ரெட்டும் வந்து சப்போர்ட்டும் இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டா அதுக்கு நல்லா எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி மார்னிங்ல ஒரு 9:20 சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் கேண்டில் கலரும் கிரீன் ஆயிடுச்சு, கீழே வந்து கிரீன் வந்துட்டு மேலே வந்து ரெசிஸ்டன்ஸும் பிரேக் பண்ணிட்டு இருந்த செகண்ட் கேண்டில் உங்களுக்கு தைரியமா அந்த பொசிஷன் எடுக்க முடியும். அப்ராக்சிமேட்டா 9221 நம்ம பொசிஷன் எடுத்துட்டா நல்லா மேலே போய் 9318 வரை போயிடுச்சு. அப்ராக்சிமேட்டு 994 பாயிண்ட்ஸ் மார்னிங்லயே கிடைச்சிட்டேன், நல்லா எக்ஸிட் பண்ணி வச்சு. அப்ராக்சிமேட் 10:30 முன்னாடி நம்ம ப்ராஃபிட் எண்ட் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த பாயிண்ட் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு செக் பண்ணதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் WinTrader ஸ்கேனர் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஸ்கேனர் என்னாச்சுன்னா நல்ல சிக்னல், கன்ஃபர்மேஷன் சிக்னல் உங்களுக்கு இந்த மாதிரி ஆறு கன்ஃபர்மேஷன் மாதிரி உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இப்ப பாத்துட்டா தெரியும், இதுக்கு 3 ரெட் கலர் இருக்குது, நல்ல செல்லில் தான் இருக்கு. அந்த 3 கிரீன் கலர் வந்து நல்ல பைல் தான் இருக்கு. இப்ப பாத்துட்டா தெரியும், இப்ப நேச்சுரல் கேஸ் நல்ல செல்லில் தான் இருக்கு. அது கோல்டு நல்ல பைல் தான் இருக்கு. இப்ப கோல்டு பாத்துட்டா தெரியும், ஒரு பை ட்ரெண்ட்ல தான் இருந்தேன். இப்போ பார்த்துட்டா தெரியும், நல்ல பை கிடைச்சிட்டு அப்ராக்சிமேட் 3 பாயிண்ட்ஸ் மேலே ஏறிட்டேன் மார்க்கெட். அப்போ நல்லா இந்த மாதிரி நல்ல கன்ஃபர்மேஷன் லெவல் வரும்போது சிக்னல் இந்த மாதிரி காட்டி கொடுக்கும். உங்களுக்கு நம்ம ஸ்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அப்போ அந்த ஸ்கேனை செக் பண்ணிட்டு உங்களுக்கு தைரியமாக என்ட்ரி பண்ணல. ஆரோ கன்ஃபர்மேஷன் இருக்குது, இதுக்கப்புறம் இந்த கலர் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக செக் பண்ணிட்டு உங்களுக்கு தைரியமாக ஒரு வித்தின் டிலே எக்ஸாக்ட் டைமில் உங்களுக்கு டைரெக்டாக என்ட்ரி பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி அடானி என்டர்பிரைஸும் செக் பண்ணிட்டா எஸ்டர்டே செல் சிக்னல் கண்டினியூஷன் தான் இருந்தேன். அப்போ இந்த டே பிரேக் லைன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் செல் சிக்னல் கண்டினியூ போயிட்டேன். கண்டினியூ போயிட்டா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே கண்டினியூ போகும்போது சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணிட்டா அந்த போர்ஷன் தைரியமா எடுக்கணும். இந்த லெவல்ல தான் சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணிட்டு, இந்த லெவல்ல சிக்னல் கண்டினியூ வந்துட்டு இருந்ததுக்கப்புறம் ரெட் எல்லோ ப்ளூ கலர் ஸ்டார் பிரேக் பண்ணி வச்சுட்டு இந்த போர்ஷன்ல கீழே போயிட்டேன். 2599 அப்ராக்சிமேட் 10:00 மார்க்கெட் செல் சிக்னல் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கீழே போயிட்டேன், நல்லா ப்ராஃபிட் வந்துட்டேன். அப்போ அதுக்கப்புறம் ஏசிசி பார்த்துட்டாலும் அதே செல் கண்டினியூஷன் தான் இருந்தேன். செல் சிக்னல் வந்ததுக்கப்புறம் சப்போர்ட் லெவல் இந்த பிரேக் பண்ணிட்டு அப்ராக்சிமேட் நல்லா கீழே போட்டு ஒன் சைடு மூமெண்ட் தான் எஸ்டர்டே செல் சிக்னல் எடுத்துட்டா அப்ராக்சிமேட் 43 பாயிண்ட்ஸ் தான் அச்சீவ் பண்ணிட்டேன்.
இந்த மாதிரி ஒரு செல் சிக்னல், இந்த மாதிரி சிக்னல் கண்டினியூ ஆகும் போது உங்களுக்கு இந்த 15 மினிட்ஸ் சார்ட் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டு, நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணல. இப்போ இது பார்த்துட்டு எஸ்இசிக்கு தெரியும், 2 டேஸ் செல் கண்டினியூ தான் இருந்தேன். அப்போ இன்டானையும் செக் பண்ணலாம் பொசிஷனும், அந்த சிக்னல் கண்டு ப்ராப்பர் எஸ்எல் மெயின்டைன் பண்ணிட்டு உங்களுக்கு செக் பண்ணிட்டா நல்லா ஒரு ப்ராஃபிட் வரும் இதனால. ஓகே, அப்போ அதே போல மாறுதியும் செக் பண்ணிட்டா மாறுதி 15 மினிட்ஸ் செக் பண்ணிட்டா தெரியும், அப்ராக்சிமேட்லி 4 டேஸா மாறுதி பை ட்ரெண்ட்ல தான் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு பை சிக்னல் நல்ல ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணது உங்களுக்கு 15 மினிட்ஸ் செட் பண்ணிட்டா உங்களுக்கு நல்லா இன்ட்ராடே பொசிஷனும் ஏர்ன் பண்ணிட்டு ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்துட்டா தெரியும் அப்ராக்சிமேட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேலே ஏறிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் நல்லா உங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் செட் பண்ணிட்டா இன்ட்ராடே பொசிஷன் ரெண்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி வைக்கலாம். பேங்க் நிஃப்டி நிஃப்டி பண்ணக்கூடாது, பேங்க் நிஃப்டி நிஃப்டி கேப் அப் கேப் டவுன் நல்லா மார்க்கெட் மேலே கீழே ஏறும், அந்த மாதிரி பொசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது. ஸ்டாக்கில் எடுக்க முடியும் உங்களுக்கு ஒரு வால்யூம் ஒரு 20 ஸ்டாக்கு நான் இந்த வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுட்டு அது ஸ்கேனர் செட் பண்ணி வச்சுட்டு அதுல மார்னிங்கில் ப்ராஃபிட் எந்த ஸ்டாக்ல ப்ராஃபிட் வரும் அதை நல்லா ஸ்கேனர் காட்டி கொடுக்கும். வித்தின் டைம்ல உங்களுக்கு என்ட்ரி எடுத்துட்டு எக்ஸிட் பண்ணி வைக்கலாம். ஓகே, அப்போ இதுக்கு ஒரு லைவ் டெமோ உங்களுக்கு கிடைக்கும். எப்படி லைவ்ல செக் பண்ணணும்னு உங்களுக்கு வேணும்னா லைவ் டெமோ அட்டன் பண்ணணும்னா கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, என்னோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷனா இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூஸ். Thank you very much.